நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள மின் புறப்பாக்கியில் ஏற்பட்ட கோளாறு தற்போது சரி செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வரை கல்வி கற்ற போதிலும் பரீட்சையில் சித்தியடையாத 100,000 பேருக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பின் போதோ 2022 பிரதமர் பதவியில் பசில் ராஜபக்சவுக்கா அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கல்முனை மற்றும் பாண்டிரப பிரதேசங்களில் திடீரென ஏற்பட்ட கடற்கொந்தளிப்பு காரணமாக கடற்கரை வீதியையும் தாண்டி குடியிருப்பு பகுதிக்குள் கடல் நீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறியது. நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தியினர் புறக்கணித்து வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி பறிபோகும் என்ற அச்சத்தால் சபை நடவடிக்கைகளில் சஜித் பிரேமதாஸ் விரைவில் கலந்து கொள்வார் என அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பதிவாளர் நாயகம், திணைக்களம், அடையாள அட்டை இலக்கத்துடன் பிறப்புச் சான்றிதழ்களை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய எரிவாயு நிறுவனங்கள் புதிய எரிவாயு தொகுதியினை சந்திக்கு விநியோகித்துள்ளது. இதன்படி லிட்ரோ நிறுவனத்தின் சிலிண்டர் மூடியில் வெள்ளை நிற பின்னணியில் சிவப்பு நிறத்திலான நிறுவனத்தின் வர்த்தக குறியீடு, பொலிதீன் முத்திரையுடன் கூடிய புதிய எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன. யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள கொட்டடி பகுதியில் அமைந்துள்ள எரிவாயு சிலிண்டர் களஞ்சிய சாலை அவ்விடத்திலிருந்து அகற்றுமாறு மக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். ஒமிக்ரான் மாறுபாட்டின் சுமார் 32 புரள்விகள் இதுவரை பதிவாகியுள்ளதாகவும் இதுவரை இறப்புகள் எதுவாகவும் பதிவாகவில்லை என்றும் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.